கவர்மெண்ட் ஒரு கைட்லைன் வேல்யூ போட நேச்சர் ஒரு கைட்லைன் வேல்யூ வச்சுருக்குங்க, சரிங்களா. அதே மாதிரி அதுக்கப்புறம் கமர்சியலான இடத்துல வந்து நம்ம மார்க்கெட் வேல்யூ எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுங்க, அங்கேருந்து என்ன வருமானம் எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகுது. இப்போது உதாரணத்துக்கு கோயம்புத்தூரையே எடுத்துக்கலாங்க. கோயம்புத்தூர் வந்து இன்னும் டெவலப் ஆகும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சேர்த்து இதை சொல்லிடுறேன். இத்தனை நாளாக எப்படி டெவலப் ஆச்சு கோவை திருப்பூர் எல்லாம் அப்படின்னா, நம்மளுக்கெல்லாம் வந்துங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மும்பை, அன்னைக்கு பாம்பே அதுக்கு பேர் பம்பாய், அங்கே தான் போய் எங்கள் சொந்தக்காரங்களும் கூட எல்லாம் தறி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து வேலை இல்லாமல் இருந்தது. அப்போ இங்கே லேபர் அதிகமாக அங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அரசாங்கங்கள் பார்த்து ஒவ்வொரு தொழிலும் டெவலப் பண்ணதானுங்க. உங்களுக்கு ஸ்பின்னிங்கு தறி இந்த மாதிரி டெவலப் பண்ணதில் டெவலப் ஆச்சு. ஒரு ஃபேக்ட்ரி வருதுன்னா அதுக்கு ஆட்கள் தேவை. அந்த ஆட்கள் தேவைப்படும் போது அந்த கம்பெனிக்கு வர்றவங்க வந்து பக்கத்துலேயே வந்து இடமெல்லாம் வாங்கி வீடு கட்டினாங்க. வீடு கட்டும் போது அங்கே 4 கடை வந்துச்சு. அந்த ஊர் இன்னும் இன்னொரு ஃபேக்ட்ரி வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சு. அங்கே நிறைய குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்கூல், அவங்களுக்கு ஆஸ்பத்திரி. இப்படியா டெவலப் ஆகிட்டு வந்தது. இன்றைக்கு சூழ்நிலையில் எப்படின்னா தொழிலுகள்லாம் வந்து மைக்ரேட் ஆகி நார்த்து போயிட்டுருக்குதுங்க. பவுண்ட்ரி, ஒர்க்ஷாப் லைனுகள், சிஎன்சி, மோட்டர் கம்பெனிக, பம்பு கம்பெனிக, அதெல்லாம் வந்து குஜராத், யூபி, அதையெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஏன் ரெடி பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி இங்கே வேலை செய்கிற எல்லாமே நார்த் இண்டியன்ஸுங்க, இல்லைங்களா. யூபி, பீகார், ஒரிசா அந்த மாதிரியிலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. நம்ம எப்படி அங்கே போனோமோ அந்த மாதிரி அவங்க இன்றைக்கி அங்கேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறதுனால அந்த அரசாங்கமெல்லாம் பார்த்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படியே மைக்ரேட் ஆகி தொழிலெல்லாம் போயிடும். அப்போ வந்து இந்த வேல்யூ எல்லாம் கீழே போயிருமுங்க. டெவலப் ஆகும்னு சொல்லி லேண்டு வந்து கோவை திருப்பூரில் வாங்கி போடுறது சிக்கல். அப்படி டெவலப் ஆகும்னு சொல்லி வாங்குவோம்னா உத்தரப்பிரதேசம், குஜராத்தில் போய் வாங்கலாம், அங்கே தான் இனி டெவலப் ஆகுங்க. கார்மெண்ட்ஸுமே வந்து வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் அப்படியெல்லாம் போயிட்டுருக்குதுங்க. இந்த இது வந்து அப்படியே கீழே வந்துட்டுருக்குது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேக்கரி ஒரு பொட்டிக்கடை வரைக்கும் எடுத்துட்டாலுமே வியாபாரம் கம்மி தான் ஆகிட்டு இருக்குது. இது அப்படியே மெதுவாக கம்மியாகிட்டு வந்துடுங்க. அப்போது எங்கே வாங்கினாலும் அது விவசாய நிலமாக இருந்ததுன்னா டெவலப் ஆகுது. டெவலப் ஆனால் ஆகுது, இல்லைன்னா விவசாயம் பண்ணிக்கலாம். ஏன்னா சுழன்றும் ஏற்பட்டது உலகு உழன்றும் உலகே தலைன்னு ஐயன் சொல்லிட்டு போய் 2-3000 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு அது தலை தான், இன்றைக்கும் தலை தான், இன்னும் 2000 வருஷம் கழிச்சும் தலை தான் விவசாயத்தில். அப்புறம் பிரகாஷ் அந்த ஆஸ்திரேலியக்காரர் சொன்னனில்லைங்க, அங்கே இருக்கிறவர், அவர் சொல்லுவார் ஏனுங்கன்னா நம்ம வந்து 4-5 வருஷத்துக்கு ஒருக்கா போர் ஓடுறதே வேலையாக இருக்கிறோம். என்னைக்காச்சு இந்த சத்தியமங்கலத்துக்காரங்க, சிறுமுகக்காரங்க, கோபிசெட்டி வாளையத்துக்காரங்க புலம்பியிருக்கிறாங்களா அப்படின்னு புலம்பாண்டங்க. என்ன அங்கே தண்ணி கிடக்குது, இந்த போக விளைவிக்கலைன்னா அடுத்த போகத்தில் பார்த்துக்கல விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நம்ம 4 வருஷத்துக்கு ஒருக்க 1000 அடி 1200 அடி போர் போட்டு தண்ணி எடுத்தால் விவசாயம் பண்ண முடியும். அந்த ஏதோ 2 வருஷம் 2-3 வருஷம் சம்பாதிச்சு வச்சுக்காது, போரை போட்டு புகையாக விட்டுட்டு போக வேண்டியதான். அதனால் வந்து தண்ணி பார்த்து இங்கே வந்தோமுங்க. சும்மா வந்து தண்ணி பார்த்துட்டு இங்கே முடிக்கலாம். இன்னும் எங்களுக்கான நிலத்தையுமே இங்கே பார்த்து முடிச்சிருவேன். வேறுங்க அது இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டு ஓடுனேன் ஓடா முட்டை அப்படின்னு கார்த்தி கேட்குறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இந்த பூமி குடித்தா வருஷம் 10-15 லட்சம் எடுப்பேன், 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் எடுப்பேன். மறுபடியும் சொல்லிடுற, நிலமோ இந்த மரமோ மூலதனம் இல்லை, உழைப்பு தான் மூலதனம். நீங்கள் எவ்வளோ டெக்னிக்கோ அவ்வளோ வேகமாக வேலை செய்கிறீங்களோ அவ்வளோ எடுத்துக்கலாம், 1000 வழி கிடக்குது. இன்றைக்கி விவசாயத்தில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு 100-150 ஏக்கர், 100-150 ஏக்கர் நண்பர் சொன்னாருங்க, தாளவாடியில் வந்து அவங்க லேண்டு கொஞ்சம் இருக்குது, குத்தைக்கு எடுத்தமும் கரும்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அண்ணனும் தக்காளுமே வருஷம் ஒரு 2 கோடி ரூபா வந்து பீரோவில் எடுத்து அடுக்கி வைப்பாங்களாமா. இதே கார்த்தி இதை கேட்டுங்க, பீரோவில் 2 கோடி ரூபா எடுத்து பீரோவில் வைப்பாங்க. அந்த அக்கா நைட்டு 1 மணி 2 மணிக்கு காட்டுக்குள்ளே யானை வந்துட்டாலே ஜேசிபி எடுத்துகிட்டு போய் யானை முடுக்கு, அதுதான் பொம்பளை. அப்படி இருந்தால் தான் புளிய மரத்தில் விரட்டினாங்க. இந்த அக்கா ஜேசிபி எடுத்துகிட்டு போய் யானை விரட்டதை, அப்படி இருந்தால் காசு எடுக்கல. சும்மா படுத்துட்டு விவசாயத்தில் காசு வருமா, வேற எல்லாம் பேசி சம்பாதிக்கிறோம்ல, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது உழைச்சி தான் சம்பாதிக்கணுமுங்க. என்னைக்கு டிராபேக் இல்லை, இல்லைன்னா எனக்கு கொடுக்க சொல்லுங்க, எடுத்து காட்டுற கொடுத்துறதுனா முழுசாக கொடுத்துருவானு. இந்த குத்தை கொடுக்குற வேலைகள் ஆகாது, நான் பூமியை நல்லா செட் பண்ணி கொடுத்து அப்படி நொந்து போனவங்க நிறைய இருக்கிறாங்க இல்லைங்க. அந்த உமாரமணன் அவங்க எல்லாமே வீடியோ பேசியிருப்பாங்க அதில், இல்லையா. அது நொந்து போனவங்க நிறைய இருக்கிறாங்க, எல்லா பக்கம் எடுக்க முடியும். இவரை எடுக்க வச்சு காட்டிடுவோம். என்னங்க டெக்னிக் தானே, தொழில்நுட்ப அறிவு எல்லாமே அந்த ஸ்கில்லு தானே, அது வந்துடுதுன்னா தானே எடுக்கலாம்.
புதுசாக விவசாயத்துக்கு வரோன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வளமான இடத்த வாங்கி போடுங்க. நீங்கள் விவசாயம் பண்ண தேவையில்லை, விதைப்பு அறுவடை அந்த மாதிரி கொண்டு வந்துடுற விதைச்சுடுறதுக்கு என்ன நாலேஜாக வேணும், இல்லை அறுவடை பண்ணுறதுக்கு நாலேஜ் வேணுமா? அதுக்கு சின்ன சின்ன இயற்கையில் மட்டும்தான் இந்த விதைப்பு அறுவடை ரெண்டும் ரசாயன உரங்கள் எல்லாம் போட்டு இதை பண்ண முடியாது. இந்த வயக்காட்டிலையும் எடுத்து காட்டுறேன் இப்போ நல்லா இது வீடியோ பார்த்துக்குங்க. அடுத்த வருஷம் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு வீடியோ எடுத்து போடுவோம், அப்போ பார்த்துக்குங்க. எனக்கு வந்து ரொம்ப பேசுறது பிடிக்காது, ஜனரஞ்சகமாக பேசவும் தெரியாதுங்க, செய்யறதை வந்து பர்ஃபெக்டாக செய்வோம், சொல்கிறதான் செய்வோம், ஜம்முன்னு செஞ்சு விட்ருவோம். பேசுறதுக்கு நம்ம பேச்சாளர் இல்லையே இல்லைங்களா? ஐயன் சொல்கிற மாதிரி மாற்றங்களும் சொல்லலை செயல் செஞ்சு காட்டுறோம், அப்போ வீடியோ போடுவோம். நாங்கள் பேச தேவையில்லை, வீடியோ பேசுங்க.